ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். அருண்ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம வெஸ்டிஜ் கம்பெனியோட ஷார்ப் ஏர் ப்யூரிஃபயர் இந்த மிஷின் வந்து இப்போ நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. இது என்ன ரிசல்ட் வருது, இதனுடைய டெமோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து வாங்கி வந்தோடனே எனக்கு வந்து பில்லோடு வந்துடுச்சு, பாயிண்ட் வாலையும் ஏறியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோடைய ஆஃபர்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டவுடனே 3 நாளில் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போது இன்னும் சீல் பிரிக்கலை, அந்த சீல் பிரித்து மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த டெமோ பண்ணி காட்ட போகிறேன். அதே போல் இதை யூஸ் பண்ணிவிட்டு 15 டேஸ் கழித்து என்ன மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்றதும் காட்ட போகிறேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன வீடு தான், 10x15 தான் அளவு தான் ரூமு. அதில் தொடர்ந்து வந்து டஸ்ட் அதிகமாக சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து குழந்தைங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோல்ட் ஆகிற விஷயங்கள் நிறையவே இருந்தது. நானும் வந்து ரொம்ப நாளாக ஹேர் ஃபியூர் மிஷின் வாங்க சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டேன். அந்த ஆர்டரு வந்தவொடனே உங்களுக்கு வந்து பிரித்து காட்டணும் சொல்லிட்டு ஒரு டெமோ தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த மிஷின் எவ்வளோ பக்காவாக பேக் பண்ணி எவ்வளோ சேஃப்டியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. பாருங்கள் இதனுடைய அளவும் பாருங்கள். இந்த மிஷின் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி யூஸ் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ண கிடையாது, எங்கள் வீட்டில் ஏசிலாம் கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய கேரண்டி பில்லோடு வந்திருக்கு, ஓகேங்களா? வாரண்டி 1 இயர் வாரண்டி பில்லு. கவர் வந்து நீங்கள் பிரிக்கும்போது பொறுமையாக பிரித்து யூஸ் பண்ணலாம். கீழே வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக இவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டுருக்காங்க, கேரண்டி பில் ஸ்டிக்கரு. அதுதான் வந்து இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் காற்று வந்து இழுக்கிறது, ஓகேங்களா? இது பில்லெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சுங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இந்த ஃபில்டர் தான் வெளியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இழுத்துரும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபில்டர் இப்போ கவரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று பிளாக் கலரில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கு, இது பார்த்திங்கன்னா அது வந்து மூணாவது அளவு டஸ்ட் இழுக்கக்கூடிய ஒரு ஃபில்டர். இதை உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபில்டர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக அருமையான ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து இதெல்லாம் தாண்டி தான் டஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வந்து நல்ல சுத்தமான காற்று தருது, ஓகேங்களா? இந்த ஃபில்டரை நீங்களே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது நல்லா பார்த்துங்க, இந்த ஃபில்டர் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. நான் யூஸ் பண்ணி ஒரு 15 நாள் கழித்து காட்டுறேன் அந்த கலர் எப்படி மாறுது மட்டும் பாருங்க. அந்தளவுக்கு மூணாவது ஃபில்டர்லேயே டஸ்ட்டு சேருது, ஓகேங்களா? பொறுமையாக நீங்கள் பாருங்கள் கலர் எந்த மாதிரி கலர் இருக்குது பாருங்கள். இன் அவுட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் அப்படியே சும்மா யார் வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு மெத்தடு தான், அதையும் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டணும் பாருங்கள். இது விரித்து வச்சுன்னு வைங்க, வீடு சைஸுக்கு வரும் அந்தளவுக்கு ஒரு அகலமான ஃபில்டர் தான். மடித்து 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 சின்னதாக வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி பேக் சைடில் நீங்கள் என்ன பண்ணோம், இது வந்து பொறுத்த வேண்டியது நேரான நீங்கள் சைஸ் வச்சு பார்த்தாலே தெரியும், ஓகேங்களா? எப்படி ஃபிட் பண்ணலான்றது நீங்கள் சும்மா வச்சு பார்த்தா தெரியும். இப்போ நான் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன், மூணுத்தையும் வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் பாருங்கள், இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதான் எங்களோட வீட்டுடைய சைஸ் இதுதான். நான் இந்த வீட்டுக்கு ரூம் சைஸ்லாம் இப்போ வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். சுத்தமான காற்றை சுத்திகரிக்கிறதுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன்லலாம் நிறைய டஸ்ட்டு சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ தான் துடைச்சிருப்பீங்க, உடனே வந்து டஸ்ட்டு சேரும், ஓகேங்களா? இது எங்கேருந்து வருதுன்னா வீட்டுக்கு வெளியே இருந்தால் வீட்டுக்குள்ளே வருது. வெளியே வந்து டஸ்ட்டு போகிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு போகிறதுக்கு இடம் கிடையாது, கரெக்டுங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய மூச்சு சுவாசிக்கிறது, அதே போல் வந்து சளி தொந்தரவு எங்கேருந்து சார் வருதுன்னா இங்கேருந்தான். அடிக்கடிக்க சளி பிடிக்குது, நுரையீரல் ப்ராப்ளம், குரட்டை சவுண்ட் அதிகமாக வர்றது, கரெக்டுங்களா? இது எல்லாமே டஸ்ட்டு தான். தினம் தினம் டஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டே இருக்கு. நீங்கள் தொடச்சினே தான் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாரம் தொடச்சாலும் சரி, இல்லை மாதம் மாதம் தொடச்சாலும் சரி, டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஷார்ப் ஏர் ப்யூரிஃபயர் வந்துச்சுன்னா டஸ்ட் இருக்கும், ஆனால் அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த மிஷின் கிட்ட தான் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அந்த மிஷின் கிட்ட டஸ்ட் அதிகமாக இருக்க அது என்ன பண்ணோம், அந்த ஃபில்டர் வரையும் 3 ஃபில்டர் வரை இழுத்து மேலே இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த காற்று வந்து விடுது. அப்படின்னா நீங்கள் அந்த காற்று தூங்கும்போது இதை ஆன் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா சுத்தமான ஒரு காற்றாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு மிஷின். இந்த குளிர் காலத்திலும் சரி, வெயில் காலத்திலும் சரி, இந்த மேக்ஸிமம் வந்து நிறைய இந்த காற்றுனால தான் நிறைய நோய்கள் வருது. இப்போ கொரோனா எல்லாமே காற்று தான், ஓகேங்களா? இது எப்படி ஆன் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். இப்போ கிட்ட போய் பார்த்தா இது ஆன் ஆஃப் பட்டன், ஓகேங்களா? இது ஆன் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து 3 வகையான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு, தேர்ட் மோடு இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மோடு வச்சிங்கன்னா ரொம்ப ஹை அலர்ஜி மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வச்சிங்கனாலே ரொம்ப வேகமாக வந்து கிளியர் பண்ணிவிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு மீடியமு. ஹால் எதனா வந்து சுத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ரூமில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி சின்னதாக ஒரு மோடு இருக்குது, ஓகேங்களா? அது வச்சிட்டிங்கன்னா சத்தம் கூட கேட்காது, அந்தளவுக்கு சுற்றி இருக்குது. பாருங்கள் பக்கத்தில் இப்போ நான் பண்ண சரன் நல்லா காற்று வரக்கூடிய சவுண்டு எனக்கு கேட்குது. இது வந்து இன்னொன்று வந்து ஃபில்டருடைய டைமிங்லாம் வந்துருக்கு. ஃபில்ட்ரு போயிடுச்சுன்னா கீழே ஒரு டைமிங் இருக்குது, ஓகேங்களா? அதில் உங்களுக்கு காட்டும்.
மேக்ஸிமம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த மோட்லன்னு வச்சுக்கலாம். கரண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேனோட டேபிள் ஃபேனோட ரொம்ப கம்மியான கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது, இதை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனுடைய கஸ்டமர் சர்வீஸ் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிங்கன்னா எதனா ஃபால்ட்டுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டை தேடி வருவாங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரை டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மிஸ்கால் கொடுத்தாலும் சரி, கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போது மிஷின் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு உண்டான சர்வீஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சர்வீஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கனால இந்த மிஷின் செம்ம ரிசல்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக 15 நாள் ஆகுது. 15 நாள் கழித்து இந்த தூசி பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ தூசி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து 15 நாள் கழித்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மிஷின் தான் இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டர் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரே 15 நாளில் இந்த டஸ்ட்டு இத்தனை நாள் எங்கள் வீட்டை வந்து சுவாசிச்சு தந்திருக்கோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எந்த மூலையில் டஸ்ட் இருந்தாலுமே, ஓகேங்களா, இந்த டஸ்ட் வந்து இழுக்குது. நான் இது ஒவ்வொன்றா கழட்டி காட்டுறேன், நீங்களே பாருங்கள், தொடச்சும் காட்டுறேன், உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும். அங்கே பாருங்கள், ஒட்டுற அப்படியே வந்து ஃபேனில் எப்படி இருக்கும் ஒட்டுற, அந்த ஒட்டுற இந்த மிஷின் வந்து இழுத்து வச்சுருக்கு. இப்போ நானாக க்ளீன் பண்ணால் தான் இது போதே, தெரியுதுங்களா? அப்போது ஒரு ஃபில்டரில் இவ்வளோ டஸ்ட் இருக்கும்போது அப்போ அதுக்குள்ளே இதை தான் இழுத்துச்சு, அதுக்குள்ளே போய் எப்படி போகும் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அப்போது இதை கழட்டும் போது எந்த அளவுக்கு டஸ்ட் பரவி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அப்போ தினந்தோறும் நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற டஸ்ட், நம்ம வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டில் இருந்தால் தான் டஸ்ட் அதிகமாக இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு இவ்வளோ இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டாவது ஃபில்டர் நான் ஃபிட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தானே பாருங்கள், அது எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு. இது பாருங்கள், பேக் சைடே தெரியுது, தெரியுதுங்களா? உள்ளேயும் டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. க்ளீன் ஆகிறது நீங்களே பார்க்குறீங்க. நான் ப்ரெஷ்ஷை போட்டு தான் க்ளீன் பண்ணேன், இந்த மாதிரி லைட்டான ஸ்மூத்தான ப்ரெஷ் போட்டு தான் க்ளீன் பண்ணோம். ரஃப்பாக ஓட்ட ஓட்டுற மாதிரி ப்ரெஷ் நீங்கள் போடக்கூடாது, ஓகேங்களா? சாஃப்டான ஒரு ப்ரெஷ் தான் இது. அடுத்து செகண்ட் ஃபில்டர் பாருங்கள், இவ்வளோ கருப்பு கலர் இருந்துச்சு, இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா டஸ்ட்டு? இந்த மாதிரி டஸ்ட்டு தான் நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். இது பாருங்கள், இதையும் ஃபில்டர் பண்ணிச்சு, ரெண்டாவது வகையான துகள்கள் இதையும் உள்ளே விடலை அந்த மிஷினு, இங்கே நிற்க வச்சுச்சா. இங்கே பாருங்கள், இதையும் க்ளீன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டஸ்ட்டெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, சுத்தமாக இருக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டோட சுத்தம் தான், ஆனால் எவ்வளோ சுத்தமாக இருக்குது இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தெரியுது, கரெக்டுங்களா? இதை நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 15 நிமிஷம் ஆச்சு. அந்தளவுக்கு நான் டஸ்ட் உங்களுக்கு சும்மா லைட்டாக டெமோ தான் காட்டியிருக்கேன். இது மொத்தமாக நான் வெளியே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் 16 நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ப்ரஷ்லேயே தடவி தடவை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபில்ட்ரு, இப்போ இது ஒன்று முடித்த உடனே அங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், நல்லா க்ளீன் பண்ணுங்க, வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஃபில்ட்ரு பின்னாடி வந்து ஒயிட் கலர் தானே போட்டேன், அடுத்த ஃபில்ட்ருக்கு வரேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் போட்ட ஃபில்ட்ரு எந்த கலரில் மாறிக்கு நீங்களே பாருங்களா, எந்த வெள்ளையாக இருந்தது எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் டஸ்ட்டு, தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே டஸ்ட்டு. இத்தனை ஃபில்டர் தாண்டி டஸ்ட்டு வந்து வந்திருக்குன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்கள். அப்போ நம்மளுடைய நுரையீரல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? எவ்வளோ தான் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கலாம், ஏசிலேயே கூட ஹேர் ப்யூரிஃபையர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது, தெரியுதுங்களா? இந்த ஃபில்டர் இவ்வளோ கருப்பாக தான் இன்னும் ஒரு மாதமோ 2 மாசமோ ஆச்சுன்னா இன்னும் கண்ணம் கரையெல்லாம் ஆயிடுது. ஏன்னா என்னுடைய டீமில் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்டு. குரட்டை ஸ்மெல் வர்றது, குரட்டை வர்றது, மூக்கடைப்பு, அடிக்கடிக்கு சளி பிடிக்குது, கரெக்டுங்களா? அது எல்லாமே தீர்த்துடும், ஏன்னா டஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா டஸ்ட்டு, அந்த மிஷினுக்குள்ள ஓரமாக எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே நாம் நம்மளுடைய ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா வேலை செய்ய முடியும், நல்லா தூக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து நாளை பொழுது நல்லா வேலை செய்ய முடியும், ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டுக்கு ஷார்ப் ஏர் ஃபியர் மிஷின் வாங்கி பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுத்தமான காற்று உங்கள் வீட்டுக்கு வரும், ஓகேங்களா? எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா காற்று கூட போக முடியாத இடத்துல தான் எங்கள் வீடு இருக்குது. காற்று போனாலும் டஸ்ட்டு தான், காற்று போனாலும் டஸ்ட்டு தான், கரெக்டுங்களா? ஏன்னா டஸ்ட்டோ டஸ்ட்டாக இருக்கும். அப்போது நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி நமக்கு இந்த ஏர் ஃபியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே இப்போ டோர் லாக் பண்ணிட்டு தான் படுக்கிறோம், கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு படுக்கும்போது உங்களுடைய காற்று மொத்தம் சுத்திகரிச்சு, இப்போ ஏசி யூஸ் பண்ணால் டோர் லாக் பண்ணிவிடும், அந்த மாதிரி தான் நம்ம விடுற காற்று கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து மாறிடும், அப்போது அதே சுவாசிக்கூட. ஆனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணால் சுத்தமான ஒரு ஆக்சிஜனாக நமக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். வயல்வெளியில் எந்த மாதிரி இருக்கும் ஒரு காற்று, அந்த மாதிரி காற்று, சூப்பரான ஒரு காற்று, ஓகேங்களா? இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இந்த ஆன் ஆஃப் பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கு பாருங்கள். மோடு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அலர்ஜி மோடு தான், இதை தான் வச்சு நான் நிறைய படுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மோடு இருக்குது, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ஸ்பீடில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. லைட் இதிலே எரியுது, ஃபில்டருடைய ஆயில் காலம் அதிலே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு நான் சென்டர் மோடு வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? பார்த்தீங்களா, இது எல்லாமே பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த ஆயில் காலம் கீழே பார்த்தீங்களா, அந்த ஃபில்டருடைய ஒயிட் ஃபில்டருடைய ஆயில் காலம், அதை வச்சு லைட் அது எரியும் தனியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இப்பேற்பட்ட சூப்பரான ஷார்ப் கம்பெனியோட ஏர் ப்யூரிஃபயருக்கு எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். விஷுவல் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.